வெல்கம் டு ஷாலினிஸ் நிலா சோறு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தீபாவளிக்கு ஸ்பெஷலாக பால் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் இந்த மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த கப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த கப்பால் நீங்கள் பால் பவுடர் ஒரு கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் அரை கப் பால் அரை கப் சுகர் எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். அதுக்கப்புறம் நான் எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் தேவையில்லைன்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்க தேவையில்லை, அது ஆப்ஷனல் தான். அப்புறம் டெக்கரேட்டிவ்க்காக நான் கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு கடாயில் பால் சுகர் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். இப்போ நல்லா சுகர் கரைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடரை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிப்படக்கூடாது. பார்த்திங்களா, நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருங்க, அடிபிடிக்காமல். நான் வந்து இப்போ ஃபுட் கலரையும் ஆட் பண்ணிட்டேன். நான் எல்லோ ஃபுட் கலரையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேன். கை விடாமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. நம்ம அதை குக் பண்ணுறப்ப ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகுது. கை எடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பிக்னஸ் கூட இதை நல்லா செய்யலாம். மேக்ஸிமம் 5-10 நிமிஷம் தான் ஆகும் செய்கிறதுக்கு. ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க. இப்போ பார்த்திங்களா, நல்லா திக்காயிட்டே வருது. அதனால் கிளறி விட்டுட்டே இருங்க. நெய்லாம் இடையில் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ரோஸ் எசன்ஸோ இல்லை ஏலக்காய் பவுடரோ கலந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிருச்சு. பேனில் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்காகி ஒரு மாதிரி பேனில் ஒட்ட ஆரம்பிக்கிறப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நெய் தடவின பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பிகினர்ஸ் வந்து எந்த பதத்தில் ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். ஹார்டாக தெரிஞ்சிச்சின்னா சப்பாத்தி மாவு, சப்பாத்திக்கு எப்படி மாவு நம்ம நல்லா அழுத்தி பிசைவோம்ல, அந்த மாதிரி இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. நம்ம கைகளை நெய் தடவிட்டு உருண்டை பிடிங்க. அப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் விரல்களால் அழுத்தி விட்டு அது மேலே நம்ம பாதாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான பால் பேடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.